தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பிஸ்னஸ் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா, இதை வந்து நம்ம வீட்டிலே இருந்து ஆன்லைன் மூலமாக இதை வச்சு சம்பாதிக்கலாம். இது வந்து ஒரு ஃப்ரீலான்சர் பிஸ்னஸ்ஸு, இது வந்து ஒரு ஆன்லைன் வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டில் வந்து நமக்கு தெரிஞ்ச டிராயிங்ஸை வந்து போட்டு கொடுத்தோம் அப்படின்னா, அதுக்கு தகுந்தபடியே அமௌண்ட் வந்து உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் பண்ணுவாங்க. இதை வந்து நீங்கள் வீட்டில் இருந்தே பண்ணி கொடுத்துக்கலாம். நிறைய சிவில் இன்ஜினியர், மெக்கானிக்கல் இன்ஜினியர், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர், யாராவது ஜாப் இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா, இந்த ஆட்டோகட் சாஃப்ட்வேரை வந்து நல்லா நீங்கள் பேசிக்ஸில் இருந்து கற்றுக்கிட்டு, அவங்க வெப்சைட்டில் கொடுக்குற டிராயிங்ஸை வந்து கரெக்டாக நீங்கள் போட்டு கொடுத்தீங்க அப்படின்னா, அதுக்கான பேமெண்ட் வந்து உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் பண்ணுவாங்க. நிறைய பேர் வந்து இதை வச்சு சம்பாரிச்சிட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து இது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, இதை கற்றுக்கிட்டு நீங்களும் வந்து இதில் சம்பாதிக்கலாம். இப்போ நம்ம எரேஸ் கமாண்ட் எப்படி கொடுக்குறதுன்னு பார்ப்போம். ஸோ பாருங்க, அந்த ரைட் சைடில் இருக்க டூல் பாரில் எரேஸ்னு ஒரு கமாண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் இருக்க ஆப்ஷன் அதை நான் பிக் பண்ணிக்கிறேன், நீங்க அங்க இருந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி நீங்க கமாண்ட்ல எரேஸ்னு டைப் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஜஸ்ட் டைப் இ, என்டர், கேன் எரேஸ். அந்த லைனை நான் செலக்ட் பண்ணிட்டு எந்தெந்த லைனை எரேஸ் பண்ணணுமோ அந்த லைன் நான் ஃபர்ஸ்ட் நான் பிக் பண்றேன். பிக் பண்ணி என்டர் கொடுத்தீங்கன்னா எரேஸ் ஆயிரும். கண்ட்ரோல் ஜி கொடுத்து திரும்ப ஒரு அந்த லைனை. அதே மாதிரி எரேஸ்ல இன்னொரு மெத்தட் காமிக்கிறேன். திரும்ப இந்த பக்கம் இருக்கு இந்த டூல் பார்ல இருந்து இந்த எரேஸ் எடுத்துக்கிட்டேன். ஸோ நான் முன்னாடி வந்து கமாண்ட் வந்து கொடுத்தோம், இப்போ அந்த பக்கம் டூல் பார்ல இருந்து எரேஸ் பிக் பண்ணிட்டேன். இப்போ எந்த லைன்ஸ் எல்லாம் வேணுமோ அது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டேன். மொத்தமா செலக்ட் பண்ணிட்டு என்ட்ரு கொடுத்தாலும் எரேஸ் ஆயிரும். பிக் அண்ட் ட்ராக் பண்ணியும் நீங்க எரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எரேஸ்ன்ற ஆப்ஷன். ஸோ என்ட்ரு கொடுத்தா எனக்கு அந்த லைன்ஸ் எல்லாம் போயிடும். இதுதான் வரைஞ்ச லைனை அழைக்கிறதுக்கான மெத்தட். இப்போ நம்ம டிரா சர்க்கிள், சர்க்கிள் எப்படி டிராயிங் பண்றது அப்படின்றத பார்ப்போம். ஸோ நீங்க டூல் பார்ல இருந்து சர்க்கிளை எடுத்து வரையலாம். கமாண்ட்ல சர்க்கிளுக்கு ஷார்ட்கட் சி டைப் பண்ணி என்ட்ரு அடிச்சோம் நீங்க சர்க்கிள் வர வைக்கலாம். சர்க்கிள்ல நமக்கு ஆறு டைப்ஸ் ஆஃப் சர்க்கிள்ஸ் இருக்கு. ரேடியஸ் வச்சு சர்க்கிள் வரைகிற மெத்தட், அதான் சென்டர் அண்ட் ரேடியஸ். டயாமீட்டரை கொடுத்து சர்க்கிள் வரைகிற மெத்தட், அதான் சென்டர் அண்ட் டயாமீட்டர். ரெண்டு பாயிண்டை ஸ்பெசிஃபை பண்ணி அதுக்கு இடையில சர்க்கிள் வரையுது. மூணு பாயிண்டை ஸ்பெசிஃபை பண்ணி அதை வச்சு சர்க்கிள் வரையுது. ரெண்டு டேஞ்சண்ட்டை வச்சு ஒரு ரேடியஸ் கொடுத்து சர்க்கிள் வரையுது. மூணு டேஞ்சண்ட் கொடுத்து சர்க்கிள் வரையுது. இந்த ஆறு ஆப்ஷன்ஸையும் நம்ம சாஃப்ட்வேர்ல பார்ப்போம். இப்போ நம்ம சர்க்கிள் எப்படி வரையுதுன்னு பார்ப்போம். உங்க டூல் பார்ல இருந்து இந்த சர்க்கிளை நம்ம எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, டூல் பார்ல லெஃப்ட் சைட்ல இருக்கு. அப்புறம் டிராலையும் நீங்க சர்க்கிள் எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு எல்லாமே எல்லா டைப்ஸ் ஆஃப் சர்க்கிள்ஸ் நம்ம பேசின அத்தனை டைப்ஸ் ஆஃப் சர்க்கிள்ஸ் இதுல இருக்கு. பாருங்க, சென்டர் ரேடியஸ், சென்டர் டயாமீட்டர், டூ பாயிண்ட், த்ரீ பாயிண்ட், டேஞ்சன்ட் டேஞ்சன்ட் வச்சு ரேடியஸ், மூணு டேஞ்சன்ட் வச்சு நமக்கு ஒரு சர்க்கிள். ஸோ ஆறு மெத்தடும் இதுல இருக்கு. அப்படி இல்லைன்னா நீங்க லெஃப்ட் சைட்ல இருக்கிற டூல் பாக்ஸ்ல இருந்து எடுத்துக்கலாம். சென்டர் ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள் எப்படி கொடுக்குறதுன்னு ஃபர்ஸ்ட் மெத்தடை பார்ப்போம். ஸோ நான் ஒரு சென்டர் பாயிண்ட பிக் பண்ணிட்டேன். இப்போ நான் ரேடியஸ் ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ ரேடியஸா நான் கொடுக்கணும். ஸோ பாருங்க, நான் 2.5 கொடுக்குறேன். ஸோ 2.5 ரேடியஸ்க்கு எனக்கு சர்க்கிள் வந்திருக்கு. அடுத்த மெத்தடை நம்ம பார்ப்போம். இப்போ பாருங்க, இதுல ஸ்பெசிஃபை த ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள்னு கேக்குது. இருக்க ஆர் டயாமீட்டர்னு கொடுத்துருக்கு. ஆர் நம்ம டயாமீட்டர் என்னன்னா, இந்த இடத்துல டி கொடுத்து நம்ம டயாமீட்டரோட வேல்யூ ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, கமாண்ட்ல சி கொடுத்துட்டேன். கொடுத்தாலே நம்ம சர்க்கிள் வரைஞ்சிக்கலாம்னு சொல்லிட்டேன். இப்போ சி கொடுத்ததுக்கு அப்புறம் நான் சென்டர் பாயிண்ட பிக் பண்ணிட்டேன். இப்போ நான் ரேடியஸா டயாமீட்டரான்னு கேட்கும். ஸோ நம்ம இடத்துல நான் டயாமீட்டர்னா டி கொடுத்து என்ட்ரு கொடுத்துட்டேன். இப்போ பாருங்க, ஸ்பெசிஃபை த டயாமீட்டர் ஆஃப் த சர்க்கிள் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ நான் கீழே கமெண்ட் பார்ல பாருங்க, எனக்கு இருக்கு. இப்போ நான் ஆறு கொடுக்குறேன், சிக்ஸ் கொடுத்து பிக் பண்றேன். எனக்கு சிக்ஸ் டயாமீட்டருக்கு சர்க்கிள் வந்திருக்கு. இதான் ரேடியஸ் மெத்தட்லையும் சர்க்கிள் டயாமீட்டர் மெத்தட்லையும் இருக்கிற ரெண்டு டிஃபரன்ஸ். ஸோ இதை நீங்க டூல் பார்ல இருந்தும் இதே மாதிரி கொடுத்து, கமெண்ட் பார்ல கொடுக்காம டூல் பார்ல கொடுத்தும் வரைஞ்சிக்கலாம். இப்போ நான் எரேஸ் கமெண்ட் யூஸ் பண்ணி எரேஸ் பண்றேன். இல்லை நான் கண்ட்ரோல் ஏ கொடுத்து எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி டெலீட்டும் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்க, இப்போ நான் இதே டூல் பார்ல காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்க, டிரால சர்க்கிள்ல சர்க்கிள் டயாமீட்டர், சென்டர் டயாமீட்டர். ஸோ சென்டர் டயாமீட்டர் பிளிக் பண்ணிட்டேன், சென்டர் பாயிண்டை பிக் பண்ணிட்டேன். இப்போ பாருங்க, நான் டயாமீட்டரோட வேல்யூ சிக்ஸ் ஸ்பெசிஃபை பண்றேன். ஸோ கொடுங்க, என்ட்ரு கொடுத்துட்டேன். சேம் ஆறு டயாமீட்டருக்கு எனக்கு ஒரு சர்க்கிள் கிடைச்சிருக்கு. ஸோ இதுதான் டயாமீட்டர் கொடுத்து வரைகிற மெத்தட். இப்போ நம்ம த்ரீ பாயிண்ட் யூஸ் பண்ணி எப்படி கொடுக்குறதுன்னு பார்ப்போம். ஸோ சர்க்கிள் நான் பிக் பண்ணி என்ட்ரு கொடுத்துட்டேன். ஸோ த்ரீ பாயிண்ட்க்கு த்ரீ பி கொடுத்து பாருங்க, த்ரீ பாயிண்ட், டூ பாயிண்ட் இருக்கு. ஸோ நான் த்ரீ பாயிண்ட் கொடுத்துட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் 0.0 கொடுக்குறேன், என்ட்ரு கொடுத்துட்டேன். செகண்ட் பாயிண்ட் 2.0 கொடுக்குறேன். தேர்ட் பாயிண்ட் 2.0 கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன்.
பாருங்க எனக்கு ஒரு 3 பாயிண்ட் நான் வச்சு எனக்கு ஒரு சர்க்கிள் கிரியேட் ஆயிடுச்சு. இது நீங்க கமெண்ட் பார்ல தான் கொடுக்கணும் இல்ல, உங்க டிரால இருக்கிற டூல் பார்லயும் இந்த மெத்தட்ல கொடுக்கலாம். இப்ப அதுல கொடுத்து காமிக்கிறேன், டிரால சர்க்கிள்ல 3 பாயிண்ட். இப்போ 3 பாயிண்ட் நான் ஸ்கிரீன்ல பிக் பண்ணனும். சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பிக் பண்ணிட்டேன், செகண்ட் பாயிண்ட் ஸ்கிரீன்லயே பிக் பண்றேன் பாருங்க. அவ்வளவுதான், எனக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் 3 பாயிண்ட் நான் பிக் பண்ணி முடிச்சிட்டேன், எனக்கு சர்க்கிள் கிரியேட் ஆயிடுச்சு. சோ இப்படி நீங்க ஸ்கிரீன்ல வச்சு வரைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம 3 பாயிண்ட்ஸ்ல சர்க்கிள் எப்படி வரையணும்னு பார்ப்போம். நீங்க அடுத்த நம்ம ஆப்ஷன் பார்ப்போம். சோ பாருங்க இதுல எல்லாத்தையும் டெலிட் பண்றேன், திரும்ப சர்க்கிள் கொடுத்துட்டு சி கொடுத்து என்டர் கொடுக்குறேன். இப்போ நான் 2 பாயிண்ட் கொடுத்து என்டர் கொடுக்குறேன். இப்ப எனக்கு 2 பாயிண்ட் நான் ஸ்பெசிஃபை பண்ணும், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மவுஸ்ல பிக் பண்ணிட்டு செகண்ட் பாயிண்ட் எங்க வேணுமோ நாங்க பிக் பண்ணாலும் எனக்கு வந்துடும். சோ நீங்க அதே மாதிரி இதுல சி கொடுத்து 2 பாயிண்ட்ஸோட வேல்யூ கொடுத்து நீங்க சர்க்கிள் வரைஞ்சுக்கலாம். எக்ஸாக்டா வரையணும்னா சோ இப்ப நான் செலக்ட் பண்ணி டெலிட் கொடுக்குறேன். சோ அதே மாதிரி இப்போ நான் சர்க்கிள்ல இதுல நான் 2 பாயிண்ட்ஸ் கொடுக்குறேன் பாருங்க, 2p கொடுத்து என்டர் கொடுத்துட்டேன். சோ டயாமீட்டர் 0.0 கொடுத்துட்டேன் வழக்கம் போல. சோ அந்த சென்டர் பாயிண்ட்ல எனக்கு பிக் ஆயிடுச்சு. இப்போ நான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் நான் ஸ்பெசிஃபை பண்ணோம், சோ 2.0 கொடுக்குறேன் பாருங்க. எனக்கு 2.0 எனக்கு சர்க்கிள் எக்ஸ்ல 2 மூவ் ஆன மாதிரி எனக்கு ஒரு சர்க்கிள் கிரியேட் ஆயிருக்கு, இதான் அந்த 2.0. சோ இது 2 பாயிண்ட் வச்சு நம்ம சர்க்கிள் வரைக்கும் பேர். இப்ப நான் சர்க்கிளை கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டி அப்படின்றத போறேன். எனக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி பாக்ஸ் டிஸ்பிளே ஆயிருக்கு. இது நீங்க சர்க்கிளோட கலர்ஸ் வேணும்னா கலர்ஸ் ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பை லேயர்னு இருக்கு, அதை நான் கிளிக் பண்ணிட்டு இந்த புல் டவுன் பட்டன் கிளிக் பண்றேன். இப்போ நான் ரெட் கலர்ல நான் அந்த சர்க்கிள் வேணும்னா ரெட் கொடுக்கலாம். பாத்தீங்கன்னா எனக்கு அந்த சர்க்கிள் ரெட் கலரா மாறி இருக்கும். நீங்க அந்த கமெண்ட் பாக்ஸ் தள்ளி வைக்கிறேன் பாருங்க. பாருங்க எனக்கு அந்த சர்க்கிள் ரெட் கலரா மாறி இருக்கு. சோ அதே மாதிரி அந்த லேயர் திக்னஸா வேணுமா கண்டினியூட்டி லைனா வேணுமா அப்படின்னு லைனா நீங்க மாத்திக்கலாம். சர்க்கிளோட லைன்ஸ் லைனோட வெயிட் நீங்க எவ்வளவு எம்எம்ஸ் வேணும், எனக்கு 5 mm திக்கா வேணும் சர்க்கிளோட லைன்ஸ் அப்படின்னு நீங்க அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். அதே மாதிரி நீங்க திக்னஸ் வேணும்னாலும் திக்னஸ் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். இப்ப 2 கொடுத்தீங்கன்னா 2 mm திக்னஸ்க்கு எனக்கு சர்க்கிளோட லைன்ஸ் மாறும். சோ அதோட மெட்டீரியல் ஏதாவது நீங்க அங்க ஸ்பெசிஃபை பண்ணும், பிளாக் இல்ல வேற ஏதாவது வேணும்னா அந்த மாதிரி ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஷேடோ வேணா ஷேடோ வச்சுக்கலாம். நீங்க அதே மாதிரி ஜாமெண்ட்ரிக்ல எக்ஸ்ல எவ்வளவு மூவாயிருக்கோ எவ்வளவு மூவாயிருக்கு நீங்க எடிட் பண்ணணும்னா இதுல எடிட் பண்ணிக்கலாம். சோ ரேடியஸ் நீங்க திரும்ப மாத்துறதுனா கூட இதுல நீங்க மாத்தி ஓகே கொடுக்கலாம். பாருங்க சர்க்கிள் பெருசாயிருச்சு. சோ இதுதான் ப்ராப்பர்ட்டி மாத்துறது சர்க்கிளோட ப்ராப்பர்ட்டியை. சோ அதே மாதிரி ஏரியா வந்து எனக்கு 12.566 இருக்கு, நான் அதை 13 or 15 ரவுண்டா மாத்தினாலும் நம்ம ஏரியாவை ரவுண்டா மாத்திக்கலாம். சோ சர்க்கிளோட ஏரியா எனக்கு ரவுண்டா மாறிடும். சர்க்கம்ஃபரன்ஸ் டயாமீட்டர் எதை வேணாலும் நீங்க இதுல மாடிஃபை பண்ணிக்கலாம். இதான் ப்ராப்பர்ட்டி, சர்க்கிளோட ப்ராப்பர்ட்டியை வரைஞ்சதுக்கு அப்புறம் மாடிஃபை பண்ற ஒரு மெத்தட். பாருங்க ரெட் கலரான சர்க்கிள் நீங்க பாக்கலாம் ஸ்கிரீன்ல. இப்ப நம்ம இந்த லைனை வச்சு டேஞ்சண்டா சர்க்கிள் எப்படி வரையுதுன்னு பார்ப்போம். சோ டிரால சர்க்கிள் பிக் பண்ணிருக்கேன். சோ டேஞ்சன் டேஞ்சன் ரேடியஸ் அப்படின்றத பிக் பண்ணிட்டேன். சோ இந்த ரெண்டு லைனையும் டேஞ்சண்டா வச்சு ஒரு சர்க்கிள் வரையணும். சோ ரெண்டு லைனையும் நான் பிக் பண்ணிட்டேன். 0.2 கொடுக்குற ரேடியஸ் பாருங்க. இந்த ரெண்டு லைனையும் டேஞ்சண்டா வச்சு எனக்கு ஒரு சர்க்கிள் கிரியேட் ஆயிருக்கு. இதான் டேஞ்சன் டேஞ்சன் ரேடியஸ் மெத்தட். இப்ப 3 லைன் இருக்கு, இந்த 3 லைனையும் டேஞ்சண்டா வச்சு எனக்கு இந்த 3 லைனையும் தொடர மாதிரி எனக்கு ஒரு சர்க்கிள் வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க 3 டேஞ்சன்ட்க்கு போலாம். சோ டிரால சர்க்கிள்ல 3 டேஞ்சன் 3 டேஞ்சன் சிக் பண்ணிட்டேன். சோ இப்போ 3 லைனையும் நான் பிக் பண்றேன், ஃபர்ஸ்ட் லைன் செகண்ட் லைன் தேர்ட் லைன். சோ பாருங்க இந்த 3 லைனையும் டேஞ்சண்டா வச்சு எனக்கு ஒரு சர்க்கிள் கிரியேட் ஆயிருக்கு. இதான் 3 டேஞ்சன் மெத்தட். இது நீங்க எங்க வேணாலும் வரைஞ்சிக்கலாம், எந்த 3 லைனையும் ரெஃபரன்ஸா கொடுத்து அந்த 3 லைனையும் டச் பண்ற மாதிரி சர்க்கிள் வரைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம யூனிட்ஸ் எப்படி செட் பண்றதுன்னு பார்ப்போம். செட்டிங் யூனிட்ஸ். சோ யூனிட் செட் பண்றதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் மெனு பார்ல டிராயிங் யூட்டிலிட்டிஸ்ல யூனிட்ஸ்னு நம்ம ஒரு டயலாக் பாக்ஸ் இருக்கும். சோ நீங்க அதை எடுத்து மாடிஃபை பண்ணிக்கலாம். இல்ல கமாண்ட் பார்ல யூனிட்ஸ் நீங்க டைப் பண்ணியும் இந்த டயலாக் பாக்ஸை நீங்க கொண்டு வரலாம். செட்டிங்ல யூனிட்ஸ் யூசிங் அப்படின்னு ஒரு டயலாக் பாக்ஸ் இருக்கு. இந்த டயலாக் பாக்ஸை யூஸ் பண்ணி நீங்க யூனிட்ஸ மாத்திக்கலாம். சோ பாருங்க டைப்ல டெசிமல்ஸ் அப்படின்னு இருக்கு. சோ எத்தனை டைப் ஆஃப் டெசிமல்ஸ் உங்களுக்கு வேணும், சோ ஜீரோக்கு அப்புறம் நீங்க எத்தனை டெசிமல்ஸ் வேணும்னு நீங்க ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். அதுதான் இந்த ஆப்ஷன். சோ டைப் ஆஃப் டிகிரிஸ் என்ன டிகிரியில நீங்க வேணும், ஆர் ஆங்குலர் செட்டிங்ஸ். சோ லென்த் எப்படி வேணும், ப்ரிசிஷனா வேணுமா, 0.01 வேணுமா, சோ 0.க்கு அப்புறம் எனக்கு 60 வேணுமா, சோ அந்த மாதிரி ப்ரிசிஷன் செட் பண்ணிக்கலாம். ஸ்கேல் வந்து மில்லிமீட்டர்ல வேணுமா இல்ல ஸ்டாண்டர்ட் சைஸ் யூனிட்ஸ் என்ன யூனிட்ஸ்ல வேணும், சென்டிமீட்டர்ஸ்ல வேணுமா எப்படின்றத நீங்க யூனிட்ஸா நீங்க கொடுத்துக்கலாம். இதை நான் உங்களுக்கு சாஃப்ட்வேர்ல காமிக்கிறேன். அதே மாதிரி இன்ட்ரோடக்ஷன் டு பிளாட் டிராயிங். பிளாட்டை யூஸ் பண்ணி நீங்க டிராயிங்ல நீங்க பிளாட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் அந்த பிளாட்னா பிரிண்ட் எடுக்கிறதுக்கு தான் மெயின் கமாண்ட். சோ பிரிண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி லென்த் உள்ள இருக்கு, வித் உள்ள இருக்கு, டிராயிங் கரெக்டா அந்த பிரிண்ட் ஏரியால ஃபிட்டா இருக்கா, சோ பேப்பர் சைஸுக்கு கரெக்டா இருக்கா, ஏ4 சைஸ் ஆர் ஐஎஸ்ஓ சைஸ் எனி சைஸ் பேப்பர் கரெக்டா இருக்கா,
x ல எவ்வளவு y ல எவ்வளவு plot அத செட் பண்ணி நம்ம print எடுக்கிறதுக்கு யூஸ் பண்றதா இந்த plot commands. சோ நீங்க quick accessல இருந்து எடுத்துக்கலாம். modifying of AutoCAD LT settings, இது நம்ம option dialog box. சோ உங்க left click யூஸ் பண்ணி நீங்க அந்த option dialog box எடுத்துக்கலாம். சோ இதுல நீங்க ஃபைல்ஸ் எங்க சேவ் ஆகணும், என்ன டெஸ்டினேஷன்ஸ், சோ ஃபைல்ஸோட டைப்ஸ் என்ன, அதோட சப்போர்ட்டிங் பாத் என்ன, அது மாதிரி கொடுத்துக்கலாம். சோ டிஸ்பிளேல நீங்க என்ன டிஸ்பிளே, என்னமா ஃபர்ஸ்ட் ஒயிட் கலர் டிஸ்பிளே வச்சு ஸ்டார்டிங்ல வரதும், அதுக்கப்புறம் நான் டிஸ்பிளேல பிளாக் கலர் டிஸ்பிளே மாத்தினேன். சோ இந்த ஆப்ஷன்ஸ்குள்ள நான் போய் மாத்தினேன், உங்களுக்கு அதை ஃபர்ஸ்ட் சாப்டர்ல டீடைல் அதை கொடுத்துருக்கோம். சோ அதே மாதிரி நீங்க டிஸ்பிளே மாத்திரம் மாத்திக்கலாம், எங்க ஃபைல் சேவ் ஆகணும், நீங்க வரையிட ஃபைல் எங்க சேவ் ஆகணும். சோ பிளாட் பிரிண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன டிஃபால்ட்டான உங்க பேப்பர் என்ன, உங்க கம்பெனியோட ஸ்டாண்டர்ட் என்னன்னு சேவ் பண்ணிக்கிறது தான். பிளாட் அண்ட் பப்ளிஷிங் சிஸ்டம்ஸ் என்ன, சிஸ்டமோட ரெக்யர்மெண்ட் என்ன, அதெல்லாம் நீங்க அதுல பாத்துக்கலாம். சோ யூசர் ப்ரிஃபரன்ஸ், நீங்க ஏதாவது ப்ரிஃபரன்ஸ் பண்ணணும் உங்களோட இதுனா நீங்க அது மாதிரி ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். 3D மாடலிங், டிராப்டிங் எல்லாமே இதுல இருக்கு. சோ நீங்க இது வேணாலும் இதை யூஸ் பண்ணி ஆப்ஷன்ஸ்ல சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்ப நான் இதை சாஃப்ட்வேர்ஸ்ல காமிக்கிறேன். யூனிட்ஸ் எப்படி கொடுக்குறதுன்னு பார்ப்போம். சோ யூனிட்ஸ் நான் டைப் பண்றேன், டைப் பண்ணி என்டர் கொடுக்குறேன். சோ எனக்கு ஒரு டைலாக் பாக்ஸ் டிஸ்பிளே ஆயிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா டெசிமல்ஸ் இருக்கு, ஆர்கிடெக்சரல் வேணுமா, இன்ஜினியரிங் வேணுமா, ஃபிராக்ஷனல்ல வேணுமா, சயின்டிபிக்ல வேணுமா அப்படின்னு இருக்கு. சோ நீங்க டெசிமல்ல கொடுத்துருக்கேன். சோ நீங்க ஒன்னொன்னா படி பாருங்க. டெசிமல் எனக்கு 0.0 வேணும், வெறும் ஜீரோ மட்டும் வேணும், எனக்கு 3 டைப்ஸ் ஜீரோக்கு அப்புறம் எனக்கு எத்தனை டைப் ஜீரோஸ் வேணும்ன்றத நீங்க ப்ரிசிஷன் இதுல ஆட் பண்ணி கொடுத்துக்கலாம். அதே மாதிரி டிகிரிஸ்ல எனக்கு வந்து செகண்ட்ஸ், கிரேட்ஸ், ரேடியன்ஸ். சோ ரேடியன்ஸ்ல வேணா ரேடியன்ஸ்ல கொடுத்துக்கலாம். நீங்க எப்படி வேணுமோ அந்த யூனிட்ஸை கொடுத்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கீழே இருக்கிற ப்ரிசிஷன்ல பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்டர்நேஷனல் ஸ்கேல் வந்து மில்லிமீட்டர்ல வேணுமா, இன்ச்சஸ்ல வேணுமா, கிலோமீட்டர்ல வேணுமா, யார்ல வேணுமானு இருக்கு. நீங்க எது வேணுமோ அதை நீங்க ஸ்பெசிஃபை பண்ணி கொடுத்துக்கலாம். மில்லிமீட்டர். அதே மாதிரி இன்டர்நேஷனல் யூனிட் வேணுமா, அமெரிக்கன் யூனிட் வேணுமா, இல்ல ஜென்ரல் ஜெனட்ரிக் யூனிட் வேணுமா அப்படின்றது இருக்கு. நீங்க எது வேணுமோ அதை நீங்க ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஸ்பெசிஃபை பண்ணி நீங்க கொடுத்து பாத்துக்கலாம். சோ அதே மாதிரி டைரக்ஷன் கண்ட்ரோல், ஈஸ்ட்ல, நார்த்ல, வெஸ்ட்ல, சவுத்ல எவ்வளவு டிகிரிஸ்ல எனக்கு டைரக்ஷன் வேணுமோ அந்த டைரக்ஷன் நீங்க டிகிரிஸ்ல கொடுத்து நீங்க அது மாதிரி வரைஞ்சுக்கலாம், செட் பண்ணி வரைஞ்சுக்கலாம். ஓகே கொடுக்குறேன். இப்ப நான் மில்லிமீட்டர்ல தான் வச்சிருக்கேன். சோ நம்ம எம்எம்ல தான் வரையிற டிராயிங் யூனிட்ஸ் எல்லாம் ஆல் டைமென்ஷன்ஸ் ஆர் இன் எம்எம். இப்ப நம்ம லிமிட் எப்படி செட் பண்றது நான் காமிக்கிறேன். சோ நீங்க கமெண்ட் போர்ல லிமிட் அப்படின்னு செட் பண்ணீங்க, லிமிட்ஸ் டைப் பண்ணீங்க. டைப் பண்ணிட்டு நான் பாருங்க 0.0 கொடுக்குறேன், கொடுத்து ஓகே கொடுக்குறேன், என்டர் கொடுக்குறேன். சோ நம்ம அப்பர் ரைட் கார்னர் இப்போ டிராயிங்கோட பேப்பரோட சைஸுக்கு நீங்க லிமிட் செட் பண்ணிட்டு வரைஞ்சீங்கன்னா பிளாட்ல பிரிண்ட் எடுக்கிறப்போ உங்களுக்கு கரெக்டா வரும். சோ இப்போ அதனால நான் 420 சோ கமா 297 அப்படின்னு கொடுத்துட்டேன். ஏ ஃபோர் சைஸோட வேல்யூ இது. சோ அப்ப எனக்கு ஏ ஃபோர் சைஸ்ல பிரிண்ட் எடுக்கிறப்போ டிராயிங் அதுக்கு எனக்கு ஃபிட்டா வரும். சோ இது லிமிட் செட் பண்றது ஒரு முக்கியமான ஆப்ஷன். பண்ணி என்டர் கொடுத்துட்டு நீங்க அதுக்கப்புறம் யூ கேன் பாருங்க எனக்கு கோஆர்டினேட் சிஸ்டம் கரெக்டா இருக்கு. இப்ப எனக்கு ஏ ஃபோர் சைஸுக்கு இதோட ஸ்கிரீன் பேக்ரவுண்ட் இருக்கு. இப்ப நான் எந்த டிராயிங் வரைஞ்சாலும் நான் பிரிண்ட் அவுட் எடுக்கிறப்போ எனக்கு அந்த டிராயிங் ஏ ஃபோர் சைஸுக்கு எனக்கு வரும். சோ அந்த மாதிரி லிமிட் செட் பண்ணி வரையிறது தான் ஒரு பர்ஃபெக்ட் மெத்தட். அதே மாதிரி நம்ம லிமிட் மேக்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. சோ நம்ம மேக்ஸிமம் இந்த லிமிட்டை தாண்டக்கூடாது அப்படின்னா நம்ம அது மாதிரி செட் பண்ணிக்கலாம். சோ பாருங்க 420 297 நான் செட் பண்ண அந்த வேல்யூ எனக்கு வந்திருக்கு. சோ இதுதான் மேக்ஸிமம் லிமிட், இதுக்குள்ள நம்ம வரையணும். சோ இது மாதிரி செட் பண்ணி வரைஞ்சீங்கன்னா ஏ ஃபோர் சைஸ்க்கு எனக்கு கரெக்டா வரும். அது எப்படி பிரிண்ட் எடுக்கிறதுன்னு பிளாட்ல பாக்கலாம் நம்ம. இப்ப நம்ம பிளாட் எப்படி கொடுக்குறதுன்னு பார்ப்போம். சோ நான் கமெண்ட் போர்ல பிளாட் டைப் பண்றேன், PLOT. சோ பிளாட் டைப் பண்ணி என்டர் கொடுத்துட்டேன். பாருங்க எனக்கு பிளாட்டோட டைலாக் பாக்ஸ் டிஸ்பிளே இருக்கு. சோ நீங்க இதுல லிமிட்ஸ், நீங்க செட் பண்ண லிமிட்ஸ்க்கு தான் எனக்கு பிரிண்ட் அவுட் எடுக்கணும்னா லிமிட்ஸ்னு கொடுத்துடலாம். சோ அதுல பேப்பர் சைஸ் இருக்கு. சோ எனக்கு டிஃபால்ட்டா ஏ ஃபோர் சைஸ்க்கு தான் நான் லிமிட் செட் பண்ணியிருந்தேன். சோ அதனால எனக்கு அந்த பேப்பர் சைஸுக்கு எனக்கு வந்துருக்கும். நீங்க அதே மாதிரி என்ன பிரிண்டர் யூஸ் பண்றீங்க, சோ பிரிண்டரோட நேம் நீங்க பிரிண்டர் லேப்டாப்ல கனெக்ட் பண்ணிருந்தீங்கன்னா அந்த பிரிண்டரோட நேம் இதுல வந்துரும். சோ நீங்க அந்த பிரிண்டரோட நேம் செலக்ட் பண்ணி இதுல நீங்க பிரிண்ட் எடுத்துக்கலாம். சோ நீங்க கரெக்டா இதெல்லாம் செட் பண்ணிட்டு நீங்க வரைஞ்சீங்கன்னா அழகா டிராயிங் பிரிண்ட் எடுக்கிறப்போ எந்த ப்ராப்ளமும் வராது. சோ அதுல நீங்க ப்ரிவியூவும் பாத்துக்கலாம். ப்ரிவியூ பண்ணீங்கன்னா ஜஸ்ட் ஏ ஃபோர் சைஸோட பேப்பரோட ப்ரிவியூ எனக்கு வந்திருக்கு. சோ யூ கேன் செக் டிராயிங் இஸ் ஃபிட் டு தி பேப்பர் ஆர் நாட். ஓகே கொடுத்துட்டேன்.